ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 5000 பேர் வருவாங்க. நம்ம இத்தனை பேரும் இத போல இளமனிதன் கறி கறி வேணும் கேட்டது கிடையாது. சிதன பக்தனே, நீயோ என்ன அந்த இளமனிதன் கறி எப்படி வேண்டும் என்று கூறுகிறேன். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தான் இருக்க வேண்டும், ஒரு பிள்ளையாக வேண்டும், அது தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அவனோ என்ன, அந்த கொடிக்கு ஒருவனாக இருக்க வேண்டும், கோத்திரத்துக்கு ஒருவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பிள்ளையை தான் நீ கறி சமைத்து போறேன்னா நாங்க சாப்பிட வரோம், இல்லனா நான் கிளம்பி நிற்கிறோம். இன்னும் தெரிவிக்கின்றேன், அந்த குழந்தைக்கு வயது 5 இருக்க வேண்டும். 5 இருக்க வேண்டும். அவனாவ என்ன, 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கானம், இவற்றை 18 புராணம், 96 தத்துவம், இவற்றை எல்லாம் கற்றிருந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அவனாவ என்ன, நவசத்திர புஷ்ப மாலையை சாத்தியிருக்க வேண்டும். இன்னும் தெரிவிக்கின்றேன், காலையில் 4 வேதம் ஓத வேண்டும். ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும்.
காலையில நாலு மாலையில நான்கு பேரும் படிக்க வேண்டும். ஆனால் சிறுதண்ட பக்தனே, நீயோ என்ன?
கேட்டதை தருகிறேன் என்கின்றாய். இன்னும் அந்த கறிவகையை எப்படி சமைக்க வேண்டும் என்பதை நான் விளக்கமாக சொல்கிறேன். உருப்பான மூளை பத்து கைகள் கண்ணு கரிகள் வேறு, காது கரிகள் வேறு, நாக்கு கரிகள் வேறு, மூளை கரிகள் வேறு என்று தலைக்கரிகளை மட்டும் 18 விதமாக சமைக்க வேண்டும். இன்னும் தெரிவிக்கின்றேன், அந்த பிள்ளையினுடைய முண்டத்தை எடுத்து குளிப்பாட்டி அதை யார் அறுக்க வேண்டும் என்றால் அந்த பெற்ற தாயார் எடுத்து அருவாமனையில் வைத்து அறிய வேண்டும். இன்னும் தெரிவிக்கின்றேன், ஆனால் திருதண்ட பக்தனே, ஈரப்பில் அன்றும் வேற கறிகளை தனியாக அறுத்தெடுத்து அதை நெய் ஊற்றி தனியாக பொறிக்க வேண்டும். அதுவும் தவிரவும் நெஞ்சுக்கு இருக்கக்கூடிய மார்பு தசைகள் எல்லாம் தனியாக தரித்து அது வேறு சட்டியில் தனியாக சமைக்க வேண்டும். அதுவும் தவிரவும் கை முட்டி கால் முட்டிகளை எல்லாம் தனியாக எடுத்து அதை மிளகு ரசமாக வைக்க வேண்டும். ஆமா, உங்களுக்கு ஆமா. அதுவும் தவிரவும் கைவிரல் பத்தையும் தனியாக எடுத்து தனித்தனியே நறுக்கி நறுக்கி நெய் ஊற்றி நெய் ஊற்றி அமுதாக எங்களுக்கு படைக்க வேண்டும். அதுவும் தவிரவும் துடைகள் சதைகள் வேறு, துடை சதைகளை வலது துறை வேறு, இடது துறை வேறு என்று தனித்தனியாக பொரியல் செய்து வைத்தீர்களானால் மொத்தம் 36 வகையாக சமைத்து வைத்து மட்டுமல்லாமல் 3 பண்டத்தில் சாதம் சமைத்து வைக்க வேண்டும். ஏன்னா நாங்க 3 பேர் இருக்கோம், ஆனா 3 பண்டத்துல சமைச்சாதான் எங்களுக்கு சரியா இருக்கா. நீங்க சின்ன குண்டான வச்சு எனக்கு பிடி இவருக்கு பிடி அவருக்கு பிடின்னு வச்சினாக்கா இவருக்கா பத்தாது. அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் சிறுதண்ட பக்தனே, நீங்களா என்ன இவற்றையும் உச்சிக்கு ஒரு அடி முன்னதாக
சமைத்தாயானால் நாங்கள் உன்னுடைய மனை மரத்திற்கு அமுதன வருவோம். இல்லை என்றால் குற்றால கூறா நாடு முன்னதாக சமைத்து அமுது படைப்பேன் என்று சத்தியம் செய்து நீரை வார்த்து சத்தியம் செய்து கொடுத்தாயானால் நாங்கள் உன்னுடைய மனத்திற்கு அமுது என்ன வருகிறோம். இல்லை என்றால் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அதோட இல்ல நீ உச்சி சாயத்துக்குள்ள அமிர்த பரிசீலனும். அப்படி நானும் இளைஞர் கூடிய அன்ன கொடி ஏற்றி ஆராய்ச்சி மணி கட்டி அமுதி படைப்பது உண்மையான கேட்கற மாதிரி சுவாமி காலக்காலி காலம் கெட்ட காலம் நாட்டிலே காடு சிறுத்தும் நாடு பெருத்தும் கடன் சொன்ன வார்த்தையை மறந்தும் பெற்றத்தாய் புத்தி சொன்னால் உதைப்பதும் பெண்சாதி மயிர் பிடித்தால் பொறுப்பதும் கலியுக காலமாகிவிட்டது. அதனால் சொன்ன சொல்லை யாரும் காப்பாற்றுவது கிடையாது. நீயாவ என்ன எங்களுக்கு நீரை வார்த்து சத்தியம் செய்து கொடுத்தாயானால் நாங்கள் உன்னுடைய மண்டபத்திற்கு உச்சிக்கு முன்னதாகவே அமுது படைக்கிறேன் என்றால் நாங்கள் அமுது வருவோம். இல்லை என்றால் நாங்கள் வேறு இடத்துக்கு சென்று வருகின்றோம்.
நமக்கு எங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? சாப்பாடு போடுறே பகவான் வந்தா கூட ஒன்னு ரெண்டா கேக்குறீங்க. வந்தா கேட்ட வகுத்த வச்சுக்கணும். மக்களா கடவுள் அறிவீங்களா? பக்தியோட இருக்கிறானா இல்ல உற்றுறானா பாக்குறானா? எவ்வளவு கேட்டாலும் சொல்றேன். வார்த்தையே வரல. ஆமா, நீ தப்பு பண்ணிட்டு. என்ன தப்பு சாமி? நீ நேரம் கூட நான் கூட இருந்தேன். இப்ப சொன்ன அது அப்படியே சொல்லுமா? நீ சொல்லக்கூடாது. கடவுள் என்னன்னு சொல்றேன். அவங்க என்ன கேட்டாங்க? ஆமா, அப்படியே கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. பூரா தனித்தனியா 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 கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. அப்படி என்னமோ இன்னொன்னு முக்கியமா கேட்டு சொன்னாங்க. ஆமா, பெத்த பிள்ளையா இருக்கும். ஆமா, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. Thank you.
ஆமா இங்கிருந்து போனீங்கன்னா பொள்ளியாக்கி சொன்னா நான் பெற்றேன் இல்ல யார் பெற்ற அம்மா தான் பெற்றாங்க அம்மா தான் பெற்ற ஆமா அந்த வறுமையை பாப்பாளா நீ சொல்றது கேட்பாங்க நான் சொல்றது கேட்பாங்களா நான் சொல்றதுக்க ஒரு பாருந்தால பக்கத்துல அக்கத்துல போய் கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க அவன் பேச்சு அவர் முடிஞ்ச அப்புறம் ஒரு வாரம் கொடுத்து கொண்டாட்டு பொய்யாயிடுமே அதனால